ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா ஃபிட்னஸ் வந்து இன்ஜினியர் விமல் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வாலுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும், மேலே சீலிங்கில் பூசுவோம் அது ஒரு ரேஷியோ இருக்கும், அப்புறம் நாலரை வால்னு சொல்லுவாங்க அது ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ படி தான் பிளாஸ்டிக் ஒர்க் வந்து பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ், பிளாஸ்டிக்கோட திக்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து 4 இன்ச் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்கணும். ஸோ இந்த திக்னஸை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிராக் வரது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க்கோட பேஜிங் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஒர்க் எடுத்துட்டோம்னா அது ஒரே தெரியாமல் முடிச்சிடணும், அதை வந்து பேலன்ஸிங் வைக்கக்கூடாது. ஒரு சிவர் எடுத்துட்டீங்கன்னா பாதி பூசுவாங்க, பாதி பூசிட்டு பாதையை வந்து நெக்ஸ்ட் டே பூசுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வேலையை அந்த காஸ்டமர் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஃபுல்லாக முடிச்சிடணும். ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா புல்மார்க்னு சொல்லுவாங்க. இந்த புல்மார்க் வந்து அப்படின்னு என்னன்னா ஒரு ரூம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிக் ஒர்க் மேலே டைல்ஸ் வச்சு எவ்வளோ கலர் வருதுன்னு சொல்லிட்டு ரூல் பிடிச்சி பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரூமை வந்து பிளாஸ்டிக் ஒர்க் வந்து பண்ணி முடிப்பாங்க. ஓகேனா பிளாஸ்டிக் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனோட குவாலிட்டி. இந்த சேனோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க் எப்படி இருக்கணும்னா நைஸ் மணலாக இருக்கணும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நைஸ் மணலாகவே சைட்டுக்கு வரும், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருமணலாக வந்து சைட்டுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பெருமணலாம் வந்துச்சுன்னா அதை நம்ம சளிச்சு வந்து இந்த பிளாஸ்டிக் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வர நைஸ் மணல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவும் ஃபைனாக இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசிக்கான கான்செப்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் ஒர்க் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணோம்னா பிளாஸ்டிக் ஒர்க் வந்து நம்ம ரொம்ப குவாலிட்டியாக ஒரு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே கனெக்டட் வித் திஸ். பை பை.